ரத்னா ஃபேன் ஹவுஸின் ஆடி அள்ளுபடி ஆஃபரில் மூன்று மிட்சுபி ஏசி வாங்கினால் பிரீத்தி ஜெடாய்க் மிக்சர் மற்றும் குக்கர் இலவசம். 0% பஜாஜ் ஃபின்சர்வில் வாங்கலாம். நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ். திமுகவுக்கு 30% கமிஷன் கொடுக்காமல் எந்த நிறுவனமும் தமிழகத்துக்குள் வர முடியாது என அண்ணாமலை சொன்னார். இன்னைக்கு சென்னைக்கு வந்தீங்கன்னா தலைமை செயலகம் பக்கத்துல புரோக்கர் பயணங்களா சுத்திட்டு இருக்காங்க. ஒன்லி புரோக்கர்ஸ். அண்ணே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அண்ணே, போய் ஈசியா ரோட்ல சபரீஷன் போய் பாருங்க. நைட்டு 11 மணிக்கு பதுங்கி பதுங்கி சபரீஷன் வீட்டுக்கு போனோம். அவரை பாத்தீங்கன்னா நம்ம ஆடிட்டர் சண்முகராஜ பாரம்பார் பதுங்கி பதுங்கி சண்முகராஜ போய் பார்க்கணும். அண்ணா இந்த அண்ணா நகரில் கார்த்திக் பையரப்பா அவன் 30% கொடுத்துட்டு வேலையாக இருந்தீங்க நான். அப்புறம் அண்ணா நகர் கார்த்திகை போய் பார்க்கணும். அதில் ஒரு 30% கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் செக்ரட்டரியை பார்க்கணும். அதனால்தான் தமிழகத்திற்கு எந்த ஒரு தனியார் தொழிற்சாலையும் திமுக வந்த பிறகு வரல. அவெல்லாம் அமெரிக்காக்காரன் இங்கிலாண்டுக்கார ஜெர்மனிக்காரன் வந்து நீ குடும்பத்தில் கருணாநிதி என்கின்ற பெயர் இருக்கிறனால அந்த இருக்கை இருக்கும். உனக்கு உன் காலில் வந்து அவைக்கு விழுகணும். 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தனியார் கம்பெனி எதுக்கு கோபாலபுரத்தை கொத்தடிமை காலில் எதுக்கு வந்து விழுகணும்? சபரீஷன் காலில் எதுக்கு போய் விழுகணும்? அண்ணா நகர் கார்த்திக் காலில் எதுக்கு போய் விழுகணும்? உடைய ஆடிட்டர் சண்முகராஜ் காலில் எதுக்கு போய் விழுகணும்? அதனுடைய வெளிப்பாடு குறிப்பாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. பெரிய பிரச்சனை என்னங்க, தென் தமிழகத்தில் இளைஞர்கள் படிச்சிருக்காங்க வேலை வாய்ப்பு. துபாய் போயிட்டு வர்றாரு முதலமைச்சர் என்ன சொல்றாரு, துபாயிலே 6,100 கோடி ரூபாய் பணம் வரப்போகுனார். 6,100 கோடி ரூபாய் சத்தியமா இது வரைக்கும் 6 ரூபாய் வரும். ஒரு டீ குடிச்ச காசு கூட வரும். முதலமைச்சர் துபாய்க்கு போய் ஒரு டீ கறி குடிச்சிருப்பாரு, அந்த பில்லு கூட என்ன வரும், 1 ரூபாய் வரல. எல்லா ஃப்ராட், எல்லா மணி லாண்டரிங். நோபல் ஸ்டீல் என்கின்ற நிறுவனத்தை வைத்துக் கொண்டு, ஒரு யூகே கம்பெனியை வைத்துக் கொண்டு பண பரிமாற்றத்திற்காக துபாய் பணம். இதையும் நான் சொன்னேன், கேஸ் போட்டிருக்காங்க, கோர்ட்டுக்கு பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், கோர்ட்டில் பேசிக்கலாம், எங்கேயா எங்க ஓடி போயிடுவேன். அதனால் சகோதர சகோதரர் எதற்காக இதை பேசுகின்றோம் என்றால், இளைஞர்கள் முதல்ல நீங்க முடிவு செய்யணும், இந்த அரசியலை தூக்கி இந்த குப்பையில் எரியணும். இந்த அரசியல்னால தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் படித்துவிட்டு வேலைக்கு காத்திருக்கின்றனர். ஒரு பக்கம் நரேந்திர மோடி சொல்றாரு, 2022 ஜூன்ல நாங்க 1.5 வருஷத்துல, அதாவது போன வருஷம் ஜூன்ல சொல்றோம், 1.5 வருஷம்னா இந்த ஆண்டு டிசம்பர்ல முடியுது, டிசம்பர் 2023க்குள்ள 10 லட்சம் பேர்த்திற்கு மத்திய அரசுல வேலை வாய்ப்பு சொன்னாருங்களா? சொன்னாரா? இதுவரைக்கும் எத்தனை வேலை கொடுத்துருக்காருங்க ஐயா? 5,41,000 வேலை வாய்ப்பு மத்திய அரசுல கொடுத்தாச்சு. தமிழகத்திலே 1,000,000 நபர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீங்க பாக்குறீங்க, வேலை வாய்ப்பு முகாமில் லெட்டர் கொடுக்குறோம். இன்னும் 4 மாதத்துல 4,00,000 முடிச்சு 10 லட்சம் வேலை வாய்ப்பு மத்திய அரசு கொடுத்துருக்கு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல 3,50,000 பேருக்கு அரசு வேலைன்னு சொன்னாங்க. 3,50,000 திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அப்ப நண்பர் இருக்கார், ஐயா 5 வருஷத்துக்கு 3,50,000 அரசு வேலைனா 1 வருஷத்துக்கு எவ்வளவு? 5 வருஷத்துல 3,50,000 பேருக்கு வேலை வாய்ப்புனா 1 வருஷத்துக்கு எவ்வளவு பேர்? எல்லாம் நீங்க எல்லாம் அண்ணாச்சி எல்லாம் கணக்குல புலி, தூத்துக்குடி கரெக்டா அடிச்சார் அண்ணாச்சி. 70,000 ஒரு ஆண்டுக்கு 70,000 பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்கும். திமுக ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2.5 வருஷம். 1,50,000 பேர்த்துக்கு திமுக இன்னைக்கு அரசு வேலை கொடுத்துருக்கணும். வெறும் 2,000 பேர்த்துக்கு கூட அவங்களால அரசு வேலை கொடுக்க முடியல. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்மேன் இல்லை. சென்னைக்கு வரணும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. திமுகவுக்கு தைரியம் இருந்தால் நான் சொல்வது இல்லை என்று சொல்லட்டும், சொல்வது இல்லை நீங்க சொல்லு. 13 மாசம் எதற்காக குரூப் 4 பரீட்சை ரிசல்ட் கொடுக்கற 13 மாசம் எதுக்கே உங்களுக்கு வேணும்? 1 வருஷத்துக்கு 70,000 பேருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்றால் 2 வருஷத்துல 1,50,000 பேருக்கு இன்னைக்கு வேலை கொடுத்துருக்கோம். கொடுக்கல.